ஹாய் காய்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர்காரன் ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்கான். ஃப்ரீ ஃபயர் இந்தியா லாபி, நம்ம வந்து லாபியை பார்க்குறத விட ஃப்ரீ ஃபயர் இந்தியா எப்படி ப்ரோ டவுன்லோடு பண்ணுறது, கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். செப்டம்பர் 27 இது வந்து ஃப்ரீ ஃபயர்காரனே சொல்லியிருக்கான், அதை வந்து பார்க்கலாம். அது பக்கம் அந்த அனிம்பி கொலாபரேஷன் அது எப்போ ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேறு லெவலில் நம்மளுக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு. அனிம்பி கொலாபரேஷன்லாம் நம்மளுக்கு என்னென்ன ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க, அதோட சின்ன அப்டேட் காலண்டர் எல்லாமே வந்திருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வேற லெவல் ஃபன்னா இருக்கும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு சில கமெண்ட் பண்ணிருக்காங்க, அதையும் நம்ம வச்சு செய்ய போறோம். வீடியோ வேற லெவல்ல இருக்க போகுது. புதுசா நம்ம சேனல்ல வந்து பாக்குறீங்க அப்படின்னா, மறக்காம நீங்க பண்றது சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்படியே ஆல்ல கொடுத்துருங்க. நம்ம வீடியோ போடுறது எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும். சரி, இப்போ நம்ம ஒரு சம்பவத்தை பாத்துடலாம். வரப்போற 27 செப்டம்பர் 27 நம்மளுக்கு அனிமி கொலாபரேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க, அதோட சின்ன அப்டேட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டாகிராம், நிறைய பேர் ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அந்த இன்ஸ்டாகிராமில் இன்றைக்கி ஒரு வீடியோ போகிருந்து, அந்த வீடியோ கீழே பார்த்துட்டிங்கன்னா நிறைய கமெண்ட், செப்டம்பர் 25 ஃப்ரீ ஃபயர் இந்தியா லான்ச் அப்படின்னு ஒரு கமெண்டு. அதை விட முக்கியமாக நம்மளுக்கு ஒரு சில அப்டேட் வந்திருக்கு, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃப்ரீ ஃபயர் இந்தியா இன்ஸ்டாகிராமில் இன்றைக்கி வந்து பார்த்தேன், காலையிலேயே இந்த ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக ஃப்ரீ ஃபயர்காரன் என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, அனிமி கொலாபரேஷன், நம்மளுக்கு இந்த போயட் ஈவெண்ட்டு அனிமி கொலாபரேஷன் ரெண்டுமே ஒன்றா தான் வருதான். அதே மாதிரி நம்மளுக்கு இதில் பண்டல் எல்லாமே நம்மளுக்கு வருது. இதில் என்ன ப்ரோ பெஸ்ட் அப்படி கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இந்த போயட் ஈவெண்ட்டும் அனிமி கொலாபரேஷன் ரெண்டு மொத்தமாக தான் நம்மளுக்கு ஜாயிண்டாக ஒரே ஈவெண்ட்டாக கொண்டு வராங்க. இந்த ஈவெண்ட் வர்றதை விட இதுக்கு கீழே கமெண்ட் வந்தது தான் நிறையா, 25 செப்டம்பர் ஃப்ரீ ஃபயர் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கமெண்ட் தான். நாளைக்கு தான் ஃப்ரீ ஃபயர் இந்தியா வரப்போகுது அப்படின்னு ஒரே கமெண்ட். இந்த கமெண்ட்டுக்கு கரீனா என்ன ரிப்ளை பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கொலாபரேஷன் வரப்போ 27 ஸ்டார்ட் ஆகுது, லாபி சேஞ்ச் ஆகும், லோடிங் ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆகும், நம்மளுக்கு புதுசாக ஈவெண்ட்டை 27 கொண்டு வருவாங்க. அந்த ஈவெண்ட் எப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சில யோசனைகள் இருக்கலாம், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், அதோட பேனர் இந்த மாதிரி தான் இருக்குது, ஈவெண்ட்டோட லாபி இதுதான். இந்த ஈவெண்ட்டோட லாபியில் தான் நம்மளுக்கு சம்பவமே இருக்குது. அக்டோபர் 14 நம்மளுக்கு ஒரு ஸ்கார்ப் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, முகத்தில் ஒரு மாஸ்க் மாதிரி ஒன்று இருக்குது, லாகின் பண்ணி ஃப்ரீயாக எடுக்கிறாங்க. இது வந்து ஃப்ரீயாக வரப்போ 14 கொடுக்குறாங்க. இது நம்மளுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஏதோ புதுசாக ஒன்று பண்ணியிருக்கானுங்க, நல்லா இருக்குது, விட்டுருங்க. அடுத்ததான் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதோட ஈவெண்ட்டோட லாபி இந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். என்டரை கிளிக் பண்ணால் கம்ப்ளீட் மிஷின் அண்ட் ஏர்ன் ஃப்ரீ ரிவார்டு, நம்மளுக்கு மிஷினை கம்ப்ளீட் பண்ணணும், மிஷினில் இருந்து ஒரு டோக்கன் இருக்கும், அந்த டோக்கனை வச்சு நம்ம பண்டல் எல்லாத்தையும் எடுத்துக்கிடலாம். ஃபர்ஸ்ட் மிஷின் இப்படி தான் இருக்குது, ஒரு சிலந்தி வள மாதிரி கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் நம்மளுக்கு ஒவ்வொரு மிஷினை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு நிறைய இது கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், ப்ளே பண்ணுறது தான். அதில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நம்மளுக்கு அந்த டோக்கன் வச்சு பண்டல் 200 ஸ்டாரை வச்சு பண்டலை ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். இந்த பண்டல் நல்லா இருக்குது, தலையில் ஒரு ஹேர் ஸ்டைல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, பாட்டம் ஷர்ட்லாம் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த பண்டல் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, 200 ஸ்டார் டோக்கன் வச்சு ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். கரீனாக்காரன் சில டைமும் ஃப்ரீயாக கொடுக்குற பண்டலும் நல்ல பண்டலாக தான் கொடுப்பான், இந்த ட்ரிப்பு அதே மாதிரி தான் கொடுத்துருக்கான், குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த பண்டலோட பாட்டம் ஷர்ட்லாம் நம்ம வந்து ரிவ்யூ காமிக்கிறோம், அதை வந்து செருப்பு வேற ஒன்று கொடுத்துருக்கான் கரீனாக்காரனுக்கு, ஓவர் சேட்டை. சரி, அடுத்த சம்பவம் நம்ம லீடர் போர்டுன்னு ஒன்று உண்டு, டாப் 8 வரணும். டாப் 8 பிளேயராக வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த எமௌண்ட் கிடைக்கும், ஃபிளாக் எமௌண்ட்டு. நம்ம ஃபிளாக் எமௌண்ட்டாடா, டே எப்படா இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, ஒருத்தனும் 500 1000 டைமண்ட் கொடுத்து ஃபிளாக் எமௌண்ட்டை வாங்கி வச்சுருக்கான். ஆனால் பாருங்கள் கரீனாக்காரன் பாருங்கள், இப்போ சேட்டையை பாருங்கள், 27 வரப்போகிற அனிமி கொலாபரேஷன் சீரீஸில் ஃப்ரீயாக நம்மளுக்கு ஃபிளாக் எமௌண்ட் கிடைக்குது. டைமண்ட் கொடுத்து ஃபிளாக் எமௌண்ட் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கலாம் வீடியோ பார்த்துட்டாங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், கழுவி கழுவி ஊற்றுவாங்க. ஃப்ரீயாக கொடுக்குறதுக்குன்னு ஒரு சில எமௌண்ட்டில் இருக்குது, இந்த ஃபிளாக் எமௌண்ட்டை கொடுக்குறானுங்க. சரி ஓகே, இப்போ நம்ம ஃப்ரீயாக புதுசாக எடுக்க வர்றவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், ப்ரோ இந்த எமௌண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா, செம வேற மாதிரி, நானும் ஒரு ப்ரோ பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஏன்னா அந்த எமௌண்ட்டோட மவுஸ் குறைஞ்சிரும், வேறு எதுவுமே கிடையாது, கொஞ்சம் ரிஸ்க் பண்ணி தான் நம்மளுக்கு டாப் 8 பிளேயர் வர்றவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீயாக அந்த எமௌண்ட் கிடைக்கும். அந்த எமௌண்ட்டும் ஒரு டேட்டு கணக்கில் தான் கொடுப்பாங்க, பர்மனெண்ட்டாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது, டேட்டு கணக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. சரி, அடுத்த சம்பவத்தை பார்த்துடலாம். இந்த சம்பவம் புதுசாக தான் இருக்குது, ஃப்ரீ ஃபயர்காரன் அக்டோபர் அப்படின்னு சொல்லியிருக்கான், அக்டோபரில் வரப்போக்கு தான் ஃப்ரீ ஃபயர் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற நியூஸை பார்க்கறதுக்கு முன்னாடி கரீனா ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டாகிராமில் ஒரு சின்ன போஸ்ட் போட்டிருந்தாங்க, அனிமி கொலாபரேஷனோட நம்மளுக்கு செப்டம்பர் 27 வரப்போகுதுன்னு போட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கமெண்டில் ஃபுல்லாகவே செப்டம்பர் 25 லான்ச் டேட் அப்படின்னு வந்திருக்கு. என்னடா சொல்கிறீங்க உண்மையிலேயே அப்படி கேட்டிங்கன்னா,
உண்மையிலே லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மக்களே. செப்டம்பர் 25 நாளைக்கு நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் இந்தியா வர்றதுக்கு 100% வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தல தோனி இருக்காருல்ல, அவரோட சின்ன வீடியோ உங்களுக்கு பார்த்துட்டு வந்துடுங்க. ஃப்ரீ ஃபயர் இந்தியா நம்ம தல தோனி பிராண்ட் அம்பாசிடர், அதே மாதிரி விண்ஸோ கோல்ட் ஆப் இந்த ஆப்பில் அவர் தல தோனி தான் பிராண்ட் அம்பாசிடராக இருக்காரு. அது போக முக்கியமாக இந்த ஒரு முக்கியமான நிகழ்வு எதுக்குன்னு கேட்டுட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயருக்கு டைம் அண்டு ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு கேம் விளாண்டாலே போதுமா, இதுக்கு டைம் அண்டு கிளைம் ஆகும். இந்த ஆப்போட லிங்க் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், உடனே டவுன்லோடு பண்ணிக்கிடுங்க. ஒரு கேம் விளாண்டா கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அதை ஓப்பன் பண்ணால் ஃப்ரீ ஃபயருக்கு 100-500 டைமண்ட் வரை கிளைம் ஆகும். இதை ஒரு கேம் விளாண்டா உங்களுக்கு 10-20 வரை கிடைக்குது. உடனே இந்த ஆப்பை டவுன்லோடு பண்ணுங்கள். ஒருவேளை வேறு யார் மூலியமாக டவுன்லோடு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை டிலீட் பண்ணிவிட்டு நம்ம லிங்க் டச் பண்ணி ஒரு புது நம்பரை கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு கிஃப்ட் பாக்ஸும் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும், அதில் ஃப்ரீ டைமண்ட் ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்டை உடனே நீங்கள் கிளைம் பண்ணலாம். பேடிஎம்ல 500 ரூபா டெய்லியுமே நீங்கள் 500 ரூபா வித்ட்ரா பண்ணலாம். மறக்காம ஆப் டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. நம்ம கில்டில் ரேங்க் புஷ் பண்ணுறது அது ஒரு சில பேர் புஷ் பண்ணுறாங்க, ஆனால் சில பேர் வந்து ஸ்கோடு டீம்மேட்டு அந்த அளவுக்கு செட் ஆகாமல் ப்ரோ நான் சோலோவாக ரேங்க் புஷ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து மெசேஜ் நம்மளுக்கு வந்திருக்கு. சோலோவாக புஷ் பண்ணுறதை விட நம்ம டீம்மேட் இருக்காங்க நம்ம கில்டில் ஒரு சில பேரை வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள். அப்படி ஏதாவது டவுட் அப்படின்னா எப்படி நம்மளை இன்வைட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்மளுடைய டீம்மேட்டுக்கு வந்து நான் ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக கொடுப்பேன். நம்மளை இன்வைட் பண்ணி ப்ரோ நம்மளுக்கு வந்து ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு ஆளை ரெடி பண்ணி கொடுங்க ப்ரோ, இல்லைனா நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்டு யாராவது இருந்தால் கூட நம்ம கில்டில் கூட்டுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி லெவல் நல்ல ரேங்க் புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம கில்ட்மேட் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக கேம்களில் இருக்கும்போது நம்ம கில்ட்மேட் யார் இன்வைட் பண்ணாலும் நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கில்ட்மேட்டு முன்னாடி எஸ்ஜி ஸ்டோர் கேமிங் அப்படிங்கிற நேமை மட்டும் எஸ்ஜி அப்படிங்கிறத போட்டு நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். நிரந்தரமாக நம்ம கில்டில் இருக்கலாம், இல்லைனா நம்ம வந்து இன்னும் 1-2 வாரத்துக்குள்ளே மற்றபடி யாராவது நேம் சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா அவங்கள தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த சம்பவம் இது பார்த்திங்கன்னா, நம்ம டிடிஎப் வாசன் கேரக்டர் நம்ம பற்றி ஆல்ரெடி போன வீடியோவில் போட்டிருந்தோம், இது ஒரு ஃபன்னான கமெண்ட் மட்டும்தான். டிடிஎப் வாசனுக்கு இந்த மாதிரி எமௌண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ அப்படின்னு ஒரு சூப்பரான எமௌண்ட்டு பிரவீன் ப்ரோ சொல்லியிருக்காப்புல, வண்டி வீலிங் தூக்குவார்ல அந்த எமௌண்ட்டு செமையாக இருக்கும் அவருக்கு, அவருக்கு மேட்சான ஒரு எமௌண்ட்டு தான், கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும். டிடிஎப் வாசன் ப்ரோ கண்டிப்பாக இந்த எமௌண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், பொருத்தமாக இருக்கும். அடுத்த சம்பவம், செப்டம்பர் 25 கேம் மட்டும் வரலை, அதாவது நாளைக்கு கேம் மட்டும் வரலை அப்படின்னா உனக்கு சம்பவம் இருக்குது ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன காரணத்தினால நம்மளுக்கு கூகுளில் 25ஆம் தேதி கொடுத்துருக்காங்க, அதுலேயும் நம்மளுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கூகுளில் நம்மளுக்கு 24ஆம் தேதி கொடுக்கல, 25ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு கொடுத்துருக்கானுங்க. கூகுளில் கொடுத்துருக்கானுங்க. கரீனா ஃப்ரீ ஃபயர் காரணங்களும் ஒரு சில லீக்கர்களும் லீக் பண்ணுறாங்க, செப்டம்பர் 25 இல்லை அப்படின்னா அக்டோபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 1st வீக்கில் வந்துடும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஏன்னா அக்டோபரில் நம்ம ஃப்ரீ ஃபயர் இந்தியா சாம்பியன்ஷிப் அந்த கிராண்ட் ஃபைனல் 10ஆம் தேதி நடக்குது, அதை முன்னிட்டு நம்மளுக்கு அக்டோபர் 1st வீக்கில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கரீனாக்காரன் கிளியராக சொல்லலை, கரீனாக்காரன் வந்து சும்மா ஒரு டோர்னமெண்ட்டு ஃப்ரீ ஃபயர் இந்தியா அந்த கேமில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி அக்டோபர் 10 போட்டிருக்கான். அதை கெஸ் பண்ணி தான் அக்டோபர் 1st வீக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஃப்ரீ ஃபயர்காரன் ஆல்ரெடி செப்டம்பர் 5 வராது அப்படிங்கிற ஒரு போஸ்ட் போட்டிருந்தான் பார்த்தீங்களா, அந்த போஸ்ட்டு கீழே ஜஸ்ட்டு வீக்கெண்ட் அப்படின்னு போட்டிருந்தோம், அதாவது வீக்லிக்குள்ளே வந்துடும், அதாவது வாரத்துக்குள்ளே வந்துருப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, கண்டிப்பாக 1-2 வாரத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த வாரம் 26ஆம் தேதியோடு முடியுது, அதனால் இப்போ 25ஆம் தேதி வரப்போகுது அப்படின்னு நியூஸ் பரவலாக ஓடிட்டுருக்கு. மக்களே எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் காரை சொன்னதை நான் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.